ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு ஒரு 6 உருளைக்கிழங்கு இந்த சைஸில் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா நசுக்கி நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா முழுசு முழுசாக இல்லாமல் நல்லா வச்சு நைஸாக பிசைஞ்சிடுங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சு ஒரு பிசை பிசைஞ்சிட்டு இப்போ இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெறும் தனி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் போட்டுங்க. கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ இதுலேயே 1 ஸ்பூன் நல்லா முழுசாக 1 ஸ்பூன் நல்லா 1 ஸ்பூன் அரிசி மாவு அதையும் போட்டுக்கணும். போட்டுட்டு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக இருந்தால் பச்சை மிளகாயை இதில் போட்டுக்குங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை இதையும் பொடிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்குங்க. வெங்காயம் பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையணும். இது நல்லா கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு இது ரஸ்க்கு தூளுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது வந்து ரஸ்க்கு வாங்கி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை 1 ஸ்பூன் எடுத்து வச்சுங்க. இதில் போட்டு இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டின உருளைக்கிழங்கை இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி அழுத்திக்கிங்க. ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாக இல்லாத இது மாதிரி இந்த ஓரெல்லாம் விரிசல் வராமல் நல்லா அழுத்திக்கிங்க. இப்போ இதை வந்து ரஸ்கு தூளில் போட்டு இதை நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். நல்லா இது மாதிரி அழுத்திட்டு இந்த ஓரத்துலலாம் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சோண்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம ரஸ்கில் போட்டு வச்சுருக்கிறத எடுத்து இது மேலே வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி வச்சுருங்க. இப்போ வச்சுட்டு கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க, ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிங்க. இப்போது இதை பிரட்டி விட்டுக்குங்க. மெதுவாக எடுத்து இப்படி தோசை கண்டையில் ஒன்று ஒன்றா எடுத்து பிரட்டி விட்டுக்குங்க. எண்ணெய் இந்த அளவுக்கு நிற்கிற மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கிங்க, அப்போ தான் புரிஞ்சு வரும் நல்லா. இப்போ இது ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு இது நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி இருக்க மிச்சம் இருக்க மாவையும் இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போது உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.